Hi friends, welcome to My Exam 100. In this video, we will talk about SSC Junior Engineering. The Staff Selection Commission Junior Engineer post announced already video. So, now the official notice release. So if you qualification, apply all details in the video. So adukku munadi idvaraikum nama channel subscribe panikonga idvaraikum bell button press panikonga apdiye Facebook and Telegram la follow panikonga apdiye indha video share panna marandiradinga. Okay friends, idha pandrathu moolama edhavadhu oru velila unga ellathukkume therinjirum. Okay friends, video ku polam. Idhu neriya irukku, idhu sonna pala nimisham agum. So adanal basic detail mattum na solliren, matha neenga notification la paathukonga. So important dates porathavaraikum idha nalla paathina theriyum, screen la ungalku theriyum, na notification download panni paathukonga. So innayila irundhu apply panikalam. In the month 25 da last date. So that's the examination date ellame kuduthirukanga, check panikonga. Neriya department work irukudhu, mottham 20 vidhamana jobs idu irukudhu category. Poduppanithurai, water commission utpada neriya 20 department irukku. Evlo vacancy ingradha pinala solluvanga. Education qualification பொறுத்த வரைக்கும் 1 ஆகஸ்ட் 2019 அன்னைக்கு கணக்குப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அந்த 1/8/2019க்குள்ளே உங்களுக்கு அந்த ரிசல்ட் நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேஜராக 3 பிரான்ச் தான் இருக்குது, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். ஸோ ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க 1 ஆகஸ்ட் 2019 அப்படி கணக்குப்படி. ஸோ சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு 32 வயசுக்கு உள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 20 போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே இவ்வளோ வயசுக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ SCST எக்ஸ்ட்ரா 5 வருஷம் இருந்துக்கலாம், OBC எக்ஸ்ட்ரா 3 வருஷம் இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து பார்ப்போம். ஜூனியர் என்ஜினியர் சிவில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். ஸோ ஒவ்வொரு 20 விதமான போஸ்ட் இருக்குது, 20க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மொதல் போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஸோ டிகிரி படிச்சிருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங்கில் இல்லைன்னா டிப்ளமோ படிச்சிருக்கலாம். ரெண்டாவது போஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே நான் சொல்லிடுறேன், நீங்களும் இது நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டாவது ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், இதுக்கு நீங்கள் டிகிரி இன் மெக்கானிக்கல் இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படித்தா எலிஜிபிள் தான் இதுக்கு. ஸோ நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அடுத்து மூணாவது போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்து நாலாவது போஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் CPWD டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல், அதாவது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல். ஸோ அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் டிப்ளமோ ஆர் ஈக்குவலண்ட் இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் MES மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் B.Techல டிகிரி சிவில் படிச்சிருக்கலாம் அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 வருஷம் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். டிப்ளமோ படிச்சிருந்தா, டிகிரி படிச்சிருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சார் அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியரிங் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் அந்த 7வது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக் இன்ஜினியரிங். நீங்கள் B.Techல எலக்ட்ரிக்கல் இல்லை மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், அப்படி இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது டிப்ளமோ படிச்சிருப்பீங்களா, 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் படிச்சுட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அடுத்ததாக ஜூனியர் இன்ஜினியரிங் குவான்டிட்டி சர்வேயிங் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது பாஸ்ட் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் இன் பில்டிங் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங் அது படிச்சிருந்துருக்கணும். ஸோ 9வது ஜூனியர் இன்ஜினியரிங் பராக் ப்ராஜெக்ட் அப்படின்னு ப்ராஜெக்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அப்படின்னா இந்த போஸ்ட் எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பராக் ப்ராஜெக்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஸோ அடுத்து வழக்கம் போல் டிப்ளமோ இன் மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 11வது போஸ்ட்டு. ஸோ 12வது போஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் த BRO ப்ரோ, இது மத்திய பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட வேலை. ஸோ இதுக்கு மட்டும் ஃபிசிக்கல் அண்ட் இது இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்குது. ஸோ அது இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட 51 பக்கத்தில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிகிரி இன், அதாவது B.Tech இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை 3 இயர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளானிங் ஆர் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அந்த இதில் நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அடுத்து 13வது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் இதில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்க்கு எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் இதில் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அடுத்து 15ம் அதே கேட்டகரி தான், இதுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ Diploma in Civil, Electrical, Mechanical, Degree, Ellame, Kalan, Diploma in Degree, and Domain, the Moon branch, Kalan, the Moon branch, Matata, Irgramadi Verde. So at the Padanara, Junior Engineering, Mechanical, Directorate of Quality Assurance. This is degree in. So, degree in mechanical engineering. So, you B.Tech mechanical படிச்சிருக்கலாம் அல்லது 3 years diploma in mechanical engineering படிச்சிட்டு 2 years experience in respective fields னு சொல்லிருக்காங்க. So, ஒவ்வொரு போஸ்டுக்கும் degree diploma ரெண்டும் கலந்து இருக்குது. Degree தனியாவும் இருக்குது, diploma தனியாவும் இருக்குது. So, ஒவ்வொரு போஸ்டும் நீங்க பாத்துக்கோங்க எத்தனை போஸ்ட் eligible preference செட் பண்ற மாதிரி வரும். So, 17வது junior engineering electrical So, அதே மாதிரி ஒரே கேட்டகரியில மூணுக்குமே தனியா கொடுத்திருக்காங்க நம்ம மேல மெக்கானிக்கல் பார்த்தா இப்போ எலக்ட்ரிக்கல் அடுத்து சிவில் சோ அந்த மாதிரி தான் வருது சோ அடுத்து நேஷனல் டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன் அதுல வந்து மூணு கேட்டகரியுமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு டிப்ளமோ இன் சிவில் படிச்சிருக்கணும் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும் ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கணும் So, document verification la ungalku vandu 1/8/2019 kulla neenga vandu avanga minimum qualification la neenga mudichirukonu application fees poratha varaikum 100 rupees da general and obc ki matha elladhukkume free da women and SCST PWD elladhukkume free da so idu ketradhu UPL la kettikalam SBHL net banking card elladhukkum kettikalam so apply pandradhukku 25 last date fees ku 27 so examination center poratha varaikum Tamil Nadu la Madurai Salem Chennai Coimbatore திருச்சி திருநெல்வேலி வேலூர் இவ்ளோ சென்டர் இருக்குது சோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல இருக்கும் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் சோ பேப்பர் 1 லியே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது 1 2 3 விதமான இது இருக்குது ஒன்னு வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுக்கு பிறகு ஜெனரல் அவேர்னஸ் மூணாவது நீங்க எந்த இது चूஸ் பண்றீங்களோ அது நீங்க வந்து சிவில் चूஸ் பண்றீங்களா எலக்ட்ரிக்கல் चूஸ் பண்றீங்களா மெக்கானிக்கல் चूஸ் பண்றீங்களா அந்த சப்ஜெக்ட் பேப்பர் சோ மொத்தம் அந்த பேப்பர் 1 ல அந்த மூணு இது அடங்கி இருக்கு சோ ஜெனரல் அவேர்னஸ் 50 क्वेश्चन ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் 50 क्वेश्चंस மொத்தம் அது 100 क्वेश्चंस அந்த சப்ஜெக்ட் 100 क्वेश्चन மொத்தம் 200 क्वेश्चन மொத்தம் 2 மணி நேரம் டைம் சோ இதுக்கு வந்து 1/4 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது சோ எக்ஸாம் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் அதல தான் இருக்க போகுது எக்ஸாமோட டேட்டும் கொடுத்திருக்காங்க So, அதே மாதிரி பேப்பர் 2 கான அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதே சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் இதில இருந்து நீங்க சப்ஜெக்ட் பேப்பர் ஒரே பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் டைப் மொத்தம் 300 மார்க் 300 क्वेश्चन சாரி 300 மார்க் மொத்தம் 2 மணி நேர டைம் சோ இது எல்லாத்துக்கான அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 கான எல்லா சிலபஸுமே இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்குது 14 அந்த 13 பக்கத்துல இருந்து சோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ ஹால் டிக்கெட்னா பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னால தான் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும் So, we have சொன்ன மாதிரி மொத்த 20 போஸ்ட் இருக்கல வந்து BRO அப்படி bro அப்படிங்கற ஒரு போஸ்ட்க்கு வந்து physical standard and efficiency தேவைப்படுது and medical தேவைப்படுது சோ ஃபைனலா மொத்தமா என்ன எல்லாம் செலக்ஷன் ஆனனா எக்ஸாம் தான் பேப்பர் 1 பேப்பர் 2 வச்சு செலக்ஷன் நடக்குது பிளஸ் மெடிக்கல் PRO பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து physical standard physical efficiency and medical இருக்கு சோ அடுத்து அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத 26வது பக்கத்துல இருந்து டீடைல்டாவே கொடுத்திருக்காங்க சோ நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பெரிய process-ஆ இருக்குது சோ நீங்க ஃபர்ஸ்ட் நார்மலா அந்த ssc.nic.in வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர்னு கொடுத்து உங்களோட basic detail கொடுத்து நீங்க கொடுப்பீங்க phone number கொடுத்து எல்லாமே பண்ணச்சல உங்களுக்கு வந்து உங்க email id and phone number-க்கு registration number and password வரும் சோ நீங்க அதுக்கு பிறகு அதே இதல login பண்ணனும் login பண்ணும்போது user name பொறுத்த வரைக்கும் உங்களோட mail id password பொறுத்த வரைக்கும் அவங்க தர பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி login பண்ணனும் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் चेंज பண்ண சொல்லணும் சோ चेंज பண்ண பிறகு மத்தபடி இன்னும் கொஞ்சம் டீடைல் நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்க வேண்டியிருக்கும் சோ அத கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு நீங்க போட்டோ சைன் இதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் நீங்க ஆதார் கார்டு டீடைல் கொடுத்தீங்கனா நீங்க கைரேகை ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சோ நீங்க கொடுக்கல அப்படினா அந்த லெஃப்ட் தம்ப இம்ப்ரஷன் வந்து தேவைப்படும் சோ ஆதார் கார்டு கொடுத்தா நோ ப்ராப்ளம் சோ போட்டோ 20 ல இருந்து 50 காபிக்குள்ள இருக்கணும் சைன் 10 ல இருந்து 20 காபிக்குள்ள இருக்கணும் left thumb impression 10 ல இருந்து 30 காபிக்குள்ள இருக்கணும் சோ இந்த left thumb impression வந்து நீங்க ஆதார் கார்டு டீடைல் கொடுத்தீங்கனா அந்த நம்பர் கொடுத்தீங்கனா தேவல்ல சோ இத கொடுத்த பிறகு அப்புறம் நீங்க அப்ளை கிளிக் பண்ணீங்கனா அந்த டீடைல் வரும் அதாவது இந்த SSC JEE போஸ்ட் அந்த மாதிரி வரும் அதுல இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா டீடைலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே இந்த 26 27வது 28வது பேஜ்ல கொடுத்திருக்காங்க சோ செக் பண்ணிக்கோங்க சோ எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியல இதுவும் தெரியல அப்படினா ஸ்பெஷல் வீடியோ போடணும்னு நினைச்சீங்கனா சொல்லுங்க நான் ஸ்பெஷல் வீடியோ போடுறேன் So, physical efficiency பொறுத்த வரைக்கும் 1 mile distance நீங்க ரன் பண்ணனும் 10 நிமிஷம் கொடுப்பாங்க சோ அடுத்து ஒவ்வொரு ரீஜனுக்குமே ஹைட் chest weight என்ன கொடுத்திருக்காங்க சவுத் அண்ட் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 157 செமீ ஹைட் இருந்தா போதும் So எல்லாமே மினிமமா தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 75 5 இருந்தா போதும், 75 5 இருந்தா போதும், weight 50 கிலோ மினிமம் இருந்தா போதும். சோ அடுத்து மெடிக்கல் டீடைல் கொடுத்திருக்காங்க பாத்துவோங்க. ஓகே फ्रेंड्स, ஓரளவு எல்லா டீடைல்ஸ் சொல்லியாச்சு. சோ இனிமே நீங்க வந்து இன்னையில இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெதுவா எல்லா டீடைல் தெரிஞ்ச பிறகு நீங்க அப்ளை பண்ணுங்க. உடனே அவசரமா எதுமே இல்ல. சோ fees 100 தான். சோ மத்தவங்க எல்லாம் fees கிடையாது. ஜெனரல் OBC க்கு மட்டும் தான் 100. சோ ssc.nic.in ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, thank you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே Facebook, Telegram ல ஃபாலோ பண்ணுங்க. Thank you.